திருச்சியில் கஞ்சா லாட்டரி விற்ற 24 பேர் அதிரடியாக கைது. 3 கிலோ கஞ்சா பணம் பறிமுதல். திருச்சி, எடமலைப்பட்டி, புதூர், யாப்போட், பாலக்கரை, தில்லைநகர், உறையூர் ஆகிய பகுதிகளில் போலீசார் நடத்திய அதிரடி வேட்டையில் திருச்சி காந்திநகர் மில் காலனி பகுதியில் கார்த்திகேயன் வயது 47, ராம்ஜி நகர் மில் காலனி பகுதியைச் சேர்ந்த நந்தினி வயது 43, ராம்ஜி நகர் மாரியம்மன் கோவில் தெருப்பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன் வயது 41, ராம்ஜி நகர் மாரியம்மன் கோவில் தெருப்பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் வயது 43, திருச்சி யாப்போட் காமராஜர் பகுதியைச் சேர்ந்த திருச்சி யாப்போட் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த மணி என்கின்ற மணிகண்டன் வயது 24 உள்ளிட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல் திருச்சி கண்டோன்மெண்ட், செஷன் கோட், ஸ்ரீரங்கம், கோட்டை, உறையூர் ஆகிய பகுதிகளில் போலீசார் லாட்டரி விற்பனையை தீவிரமாக கண்காணித்து அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். இதில் 10 பேர் சிக்கிக் கொண்டனர். அவர்களிடமிருந்து பணம் மற்றும் லாட்டரி விற்றதற்கான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இனியும் தொடர்ந்து கஞ்சா லாட்டரி விற்பனை செய்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாயும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் உறையூர் பகுதியில் பணம் வைத்து சூதாட்டம் நடத்தியதாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.